ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேர்க்கடலையும் பீக்கிங்காயும் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் பீக்கிங்காய் எடுத்துட்டேன். பீக்கிங்காயை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீக்கிங்காய் வேர்க்கடலை கிரேவி வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பீக்கிங் கிரேவிக்கு தேவையானது பீக்கிங்காய், வெங்காயம், மிளகாய், தக்காளி, கறிவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டேன். கடுகு வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாய் சேர்த்திக்கலாம். நம்ம எப்பயுமே இட்லிக்கு வந்து சட்னி சாம்பார் இப்படி செய்கிறதுக்கு நீங்கள் இதை வச்சு கிரேவி செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வெங்காயம் மிளகாய் வணங்கிருச்சு, கறிவேப்பிலை போட்டு வணக்கிட்டோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வணக்கி விட்டுக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் இப்போ பீக்கிங்காய் சேர்த்துக்கலாம். பீக்கிங்காய் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. இப்போ பீக்கிங்காய் போட்டு தக்காளியோடு சேர்த்து கிளறினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி, இது மூணுமே சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது மூணு சேர்த்து உப்பு போட்டு சேர்த்து கலந்து விட்டாவே பீக்கிங்காய் லைட்டாக தண்ணி வரும். அதுவே சூடானதுக்கப்புறம் தண்ணி வரும். நாம் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பீக்கிங்காய் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடுறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பீக்கிங்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு டைம் கிளறி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது தண்ணி. நீங்கள் வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இப்போ வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுட்டேன், அந்த பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி லைட்டாக தண்ணி மாதிரி வேணும்ட்டா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்றனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். இது இட்லி தோசைக்கு இருந்தால் நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாப்பாவும் தம்பியும் ரெடி ஆகிட்டாங்க டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.